ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் விவோ மொபைலில் இருக்கிற சூப்பரான ஒரு 8 ஃபியூச்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் விவோ மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லா ஃபியூச்சர்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் விவோ மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி ஷார்ட்கட்ஸ் அண்ட் அசஸபிலிட்டியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஸ்மார்ட் மோஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஸ்மார்ட் ஸ்கிரீன் ஆன் ஆஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ரைஸ் டு வேக், அதாவது உங்கள் மொபைல் வந்து டேபிளில் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணணும் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஆன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஆன் ஆகணும். இதுதான் ரைஸ் டு வேக். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டபுள் டேப் டு லைட், அதாவது உங்கள் மொபைல் வந்து லாக்ல இருக்குது, அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா டபுள் டைம் நீங்கள் லாக் ஸ்க்ரீன் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். அதுக்கு அடுத்தது வந்து டபுள் டேப் டு டர்ன் ஆஃப், இது உங்கள் மொபைல் ஆனில் இருக்குது, இதை நீங்கள் ஆஃப் பண்ணோம்னா டபுள் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதை ரெண்டையும் ஆன் பண்ணிட்டு பார்ப்போம். அடுத்ததா சேம் ஸ்மார்ட் மோஷனில் ஸ்மார்ட் வேக்கை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ரொம்ப ஸ்மார்ட்டான வேற லெவல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத பார்ப்போம். ஸ்வைப் டு அன்லாக், இது ஆன் பண்ணுனீங்கன்னா ஸ்க்ரீன் உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் லாக் ஆனதுக்கு அப்புறமா பாட்டம்லேருந்து நீங்கள் மேலே லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் ஆன் ஆயிரும். இது எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்வைப் டவுன் டு டேக் எ ஃபோட்டோ, இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் லாக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆயிரும். அதாவது இதில் என்ன ஃபியூச்சர்னா அன்லாக் பண்ணாமையே நீங்கள் எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் உடனே ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இது எப்படிங்கிறதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் லாக் ஆனதுக்கு அப்புறமா எம்னு நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்கள் மியூசிக் வந்து ஆன் ஆயிரும். நான் டீஃபால்ட்டாக வச்சுருக்கேன், நான் எந்த மியூசிக்கும் டவுன்லோட் பண்ணல, ஜஸ்ட்டு எம்னு ட்ராப் பண்ணுறேன். பாருங்கள் மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. சரி, இது மியூசிக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி தான் ப்ளே ஆகுதான்னு அன்லாக் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள் மியூசிக் அப்ளிகேஷனை ஆன் பண்ணி தான் அது ப்ளே ஆகுது. இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்வைப் ஹரிஜாண்டலி டு சேஞ்ச் மியூசிக்கை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஹரிஜாண்டல் பொசிஷனில் கீழே சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மியூசிக்கில் நெக்ஸ்ட்டு சாங்கை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இந்த மியூசிக் அப்ளிகேஷனில் எந்த சாங்குமே டவுன்லோட் பண்ணி வைக்கல, அதனால் இந்த ஃபியூச்சரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரா டபுள்யூ டு லான்ச் வாட்ஸ்அப்பை எனேபிள் பண்ணினீங்கன்னா டபுள்யூன்னு உங்கள் லாக் ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீனில் ட்ராப் பண்ணால் போதும், உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிரும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்மார்ட் மோஷனில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் விவோ மொபைலில் இருக்கிற நெக்ஸ்ட் சூப்பரான ஃபியூச்சர்ஸை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகெயின் நெக்ஸ்ட் வீடியோஸ்.